ரெசிபி டீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்வீட் ரெசிபீஸ் வாரத்துல இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எல்லாத்துக்கும் பிடிச்ச பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னா, இந்த பைனாப்பிள்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. கேன்சரை வராம தடுக்கும், இம்யூன் சிஸ்டம பூஸ்ட் பண்ணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரவை 2 கப், சர்க்கரை 3 கப், தண்ணீர் 5 கப், அன்னாசி பழம் 1 கப். ரவை எந்த கப்ல அலந்தீங்களோ அதே கப்ல சர்க்கரை, தண்ணி, அன்னாசி பழம் எடுத்துக்கோங்க. அன்னாசி பழம் இனிப்பான பழமா எடுத்துக்கணும், கட் பண்ணி வச்சிருக்கோம். முந்திரி 12, திராட்சை 25, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், எல்லோ ஃபுட் கலர் 2 சிட்டிகை, நெய் 5 டேபிள் ஸ்பூன். அடுப்பை பத்த வச்சு வாணலை வச்சிருக்கோம். இதுல ரவைய வறுத்துக்கலாம். ரவை வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும், தீயாம பாத்துக்குங்க. 5 நிமிஷம் வறுத்து எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப வறுபட்டுருச்சு, இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே வாணலில 2 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். முந்திரிய போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுபட்டதும் திராட்சைய போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டுமே வறுபட்டுருச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே வாணலில இன்னும் 2 டீஸ்பூன் நெய் ஊத்தி அன்னாசி பழத்தை நெய்யில வணக்கிக்கலாம். அன்னாசி பழம் நெய்யோட சேர்ந்து வணக்கி வரும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்ப வணக்கியாச்சு, இதை எடுத்துடலாம். இதே வாணலில 5 கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்ப ரவைய போட்டுக்கலாம். அடுப்ப சிம் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கிளறி விடணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் ரவையெல்லாம் நல்லா வெந்து வரத்துக்கு. இது நாங்க சின்ன ரவை தான் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க பெரிய ரவையா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ஊத்தணும். இப்போ 2 டீஸ்பூன் அளவு தண்ணிய ஃபுட் கலர்ல கலந்து இதுல ஊத்திரலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. இந்த டைம்ல சர்க்கரைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணும், கட்டி இல்லாம நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரைய ஒட்டுக்கா போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய கட்டி விழுந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விடும் போது கட்டி இல்லாம நமக்கு கேசரி நல்லா வரும். இப்போ பாருங்க, சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. மீதி இருக்க நெய்யையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறி விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள், அன்னாசி பழத்தை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். நெய் நிறைய ஊத்தும் போது கையில ஒட்டாம நமக்கு வரும். இப்ப கொஞ்சம் லிக்விடா இருக்கு, இந்த பதத்திலேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ஆறினதுக்கு அப்புறம் நல்லா திக்காயிரும். இப்ப நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதுல போட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் கேசரி பதத்துக்கு வந்துரும். நீங்க பீஸா கட் பண்ணி பரிமாற மாதிரி பதத்துக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு காமன் நேரம் அடுப்புல வச்சு கிளறி விட்டு வாணலில ஒட்டாம வர வரைக்கும் வச்சு எடுக்கணும். அதை எடுத்து நெய் தடவன பிளேட்ல போட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுல செஞ்சீங்க அப்படின்னா நீங்க 20 பேத்துக்கு பரிமாற அளவுக்கு வரும். இந்த பைனாப்பிள் கேசரி எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.